உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அவ எனக்கானவ, நான் அவளுக்காக மட்டுமே பிறந்தவ, அத நான் ஃபீல் பண்றேன். நான் சேர்த்து வச்சிருக்க பெரிய சொத்தே கையில் மட்டும்தான். கையில் மட்டும் என் லைஃப் பார்ட்னரா கிடைச்சிட்டா உலகத்திலேயே அதிக சந்தோஷமா இருக்கிற ஒரே மனுஷன் நானா தான் இருப்பேன். இது வரைக்கும் கையலுக்காக வாழ்க்கையில எந்த நல்லதும் பண்ணதே இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, கையில என் கூட சேர்த்து வைங்க, அவளை தங்கமா பார்த்துப்பேன். மூர்த்தி, இன்னும் உங்க வீட்டு மூத்த மாப்பிளைய ஆக்குங்க. வீட்டோட மகாராணி அவ. என்கிட்ட இருக்க பணம், பேர், புகழ் எல்லாம் கையில் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டால கிடைச்சது. நான் அவளுக்கானவ மூர்த்தி. என்னோட ஒட்டுமொத்த பாசிட்டிவுமே கையல் தான். இப்ப நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், என் கையல் கூட என்ன சேர்த்து வீங்க மூர்த்தி. 100 வருஷம் இல்ல, அதுக்கு மேலே கையல் கூட நான் சந்தோஷமா வாழணும். பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரி ஜீவிதா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பாச்சும் வீட்டுக்கு வாங்க, நான் கிளம்புறேன். சரியா? சரி, ஓகே. சீக்கிரமாவே உன் கல்யாணத்துக்கு எங்களை மறக்காம இன்வைட் பண்ணனும். ஓகே, பை பை பை. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மூர்த்தி, என்ன உன் பிசினஸ் ப்ரமோஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. எழில், கேட்டரிங் பிசினஸ்ல சாதிக்கணும்னு மூர்த்தி வெறித்தனமா உழைச்சிட்டு இருக்கான். நீதான் அவன் முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும். ஏய், கண்டிப்பா மூர்த்தியை கேட்டரிங்ல நம்பர் ஒன்னா கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். பிசினஸ் ஐடியாஸ் எதுவா இருந்தாலும் நான் குடுக்கறேன். சரி அழில். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏய் இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம், உட்காரு. ஏய் இல்ல இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு போணும். மூர்த்தி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா போனு. நீ பாத்து பத்திரமா. பை பை பை. மூர்த்தி, நம்ம பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையோட வெயிட் பண்றேன். கையிலுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுவா மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எடுத்துக்கோங்க, பட் பாசிட்டிவான பதிலா சொல்லுங்க. சரி, நான் வரேன். மச்சான், இது வொர்க் அவுட் ஆகுமாடா? ஆகுங்கிற நம்பிக்கையில தான் பேசியிருக்கேன். பாப்போம். கெழில் தம்பி கயல் மேல நிறைய ஆசை வச்சிருக்காரு. அவரே அவளுக்கு மாப்பிளையா வந்தா கயல் சந்தோஷமா நிம்மதியா வாழ்வா. மா, என்னமா பேசுற நீ? எழிலுக்கும் ஆர்த்திக்கும் முதல்ல நிச்சயமாயிடுச்சு. இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு கயலாக்காதான் காரணமா இருந்தா அவ்வளவுதான், பெரியமா பத்திரக்காலி ஏடுவாங்க. நம்மளையும் கயிலா கவியும் சும்மாவே விட மாட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டேன்னு காலத்துக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம எழில கயிலாக்கா ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. முதல்ல கையில அக்கா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அக்கா அவங்க விருப்பப்படியே வாழட்டும், அக்காக்கு வேற ஒரு மாப்பிளைய நம்மளே பார்க்கலாம். டேய், கையல் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்தை எழில் நடக்க விட மாட்டாரா? இந்த உலகமே எதிர்த்தாலும் கையில தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவ தான் என் பொண்டாட்டின்னு ஸ்ட்ராங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா எழில் அதுக்கு மேல கையில ரொம்ப நேசிக்கிறாரு. அவதான் உலகன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கையிலுக்கு அருமையான வாழ்க்கை கண்ணுக்கு எதிராக இருந்தும் அதை அமைச்சு கொடுக்க முடியாத பாவியா இருக்கிறோமோ? மா,
ஒன்னு மட்டும் கிளியரா தோணுது. பெரியப்பா குடும்பத்தை பத்தி யோசிச்சு கயல் வாழ்க்கையை நம்ம வீணடிக்கிறோமோ? அவன் எழில ஃப்ரெண்டா தான் பாக்குறா. ஆனா நாம எல்லாரும் அவளுக்கு பேசி புரிய வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. டேய், எழில் பேசும்போது எனக்கு அப்படித்தான தோணுச்சு. ஆனா முன்ன பின்ன தெரியாத எவனுக்கும் ஒருத்தனுக்கு கட்டி வச்சு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு நல்லா தெரிஞ்ச எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. என்ன என்ன, எழிலோட அம்மா தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனா அவங்களையும் எழில் எப்படியாவது சமாளிச்சிருவாரு. அன்பு அண்ணா, கயல் மட்டும் எழிலோட மனைவி ஆயிட்டான்னு வச்சுக்கோ, நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கயல் அவர் பார்த்துப்பாரு. இப்படி எல்லாம் நேசிக்கலாமான்னு நம்மளையும் ஆச்சரியப்பட வச்சிருவாரு. ஏன்னா இன்னைக்கு அவர் பேசின விதம் அப்படிதான் இருந்துச்சு. நமக்காக வாழ்ற கயலுக்கு நாம சொர்க்கமா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்டா. பேசாம எழுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? கல்யாண பேச்சை எடுத்தாலே முதல்ல கையில் டென்ஷன் ஆவா? இதுல வேற எழில கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படிங்க அவகிட்ட சொல்ல முடியும்? பெரியப்பா பண்றாரு. ஆ பெரியப்பா. டேய் மூர்த்தி, கயல் கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டீங்களா? அதுக்கு அவ என்ன சொன்னா? இல்ல பெரியப்பா, இன்னும் பேசல. ஏண்டா, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கியா? சாச்சா, அப்படிலாம் இல்ல. கயல் இன்னும் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வரல. நேரமாச்சு, இன்னும் அவ வரல? வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பெரியப்பா. சரி சரி, என் சர்க்கிள்ல இருந்து கயலுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்பா. நல்ல குடும்பம்டா, பையன் ரொம்ப தங்கமானவன். மாப்பிள்ள போட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லு, வீட்லயும் எல்லாருக்கும் காட்டு. ஓகேன்னா உடனே பேசி முடிச்சிடலாம்டா. சரி பெரியப்பா. டேய், இது எல்லாத்துக்கும் முன்னாடி கயலை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. கயல் வந்துட்டும் பெரியப்பா, நான் அவகிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். சரிடா, பேசிட்டு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, என்ன கூப்பிடு, நான் வைக்கவா? சரிங்க பெரியப்பா. கயலு திருக்கடி உனக்கு, பார்த்திருக்க மாப்பிள வில்லங்கமானவன். என்னன்னா பெரியப்பா என்ன சொன்னாரு? இல்லடா, மாப்பிள போட்டோவை என் போனுக்கு அனுப்பியிருக்காராம், பார்த்துட்டு என்னன்னு சொல்ல சொல்லிட்டு. பாருங்க.